சாந்தம் எப்படி நாங்க அனுபவிச்சது சொல்றேன் கேள்வா. அப்ப கும்பகோணத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேம்பாலம் கிடையாது. கும்பகோணத்திலேருந்து நாச்சாரி கோவில் வாயங்கிபான் திருவாரூர் அந்த பக்கம் எல்லாம் போறதுக்கு எல்லாம் அந்த ரயில்வே லைன் லெவல் கிராசிங் தாண்டி தான் போறோம். நாங்க ஒரு நாளைக்கு போயிட்டு அவர் அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் ஒரு அம்பாசிடர் காது முன்னாடி சுவாமிகள் உட்கார்ந்துருக்காரு, பின்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன், எங்க அப்பா உட்கார்ந்துருக்காரு, இன்னொருத்தருக்கு எங்க கிராமத்திலேருந்து கன்றமாணிக்கம் மைனர்னு பேரு, அவர் தான் அவருக்கு பிஏ மாதிரி இருக்கிறவர், அவரும் வைஷ்ணவர் தான், அவர் உட்கார்ந்துருக்கார், நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கார் போயிட்டு கேட்டு போட்டான் நின்றுத்து, ஏன்னா நின்றுத்து நம்ம சாயந்தரம் அஞ்சே முக்கால் மணி ஆறு மணி இருக்கும் இருட்டு போகிறது. எங்கள் அப்பா சொன்னாங்க யோ பிரதோஷ காலம் அது போய் மங்களாம்பால தரிசனம் பண்ணோம், கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் தரிசனம் பண்ணலாமே, அதுக்கு தானே நம்ம போகிற போது நம்ம போகலான்னு நினச்சோம், கேட்டு போட்டானே ஒரு வர ட்ரெயின் போகிற ட்ரெயின் அது இன்னும் அரை மணி ஆகும் போல இருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னா என்ன பண்ணோம் கிட்ட இப்போ சீக்கிரம் போகணுமா சரி ஏய் டிரைவர் கண்ணை முடிக்கிறான், நீங்கெல்லாம் கண்ணை முடிக்கணும் ராமாயணத்தில் பார்க்குறப்ப இருக்கோம் காரை அங்கே நிற்கிறது சார், நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறது காரு லெவல் கிளாஸுக்கு தாண்டி அங்கே நிற்கிறது நாங்கள் கண் கூட அனுபவிச்சது. என் நமக்கு நான் சின்ன பையன் இருந்தேன் எனக்கு அதெல்லாம் புரியலை. அப்புறம் போனோம் எங்கள் அப்பா ஒன்று சொன்னால் பழமாட்டுவத்திலாம் ஒன்றுமே வாங்கிக்கலைன்னு அவ்வளோதானே போ அப்படின்னா அங்கே அந்த மெயின் ரோடு போயிட்டு இருக்கோம். அந்த கோயில் திரும்பி உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கிறதா தஞ்சாவூர் மெயின் ரோடு அங்கே போய் தான் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு திரும்பணும். அங்கே வந்து பெரிய ரெண்டு தட்டு மூங்கில் தட்டில் பழம் பாக்கு வெத்தலை புஷ்பம் மாலை இத்தனையும் வச்சுட்டு ஏகப்பட்டது வச்சுட்டு ரெண்டு பேரும் நிற்கிறான். நின்றதும் டேய் காரை ஓரமாக நிறுத்துனான் நிறுத்தினான் சாமி உங்களுக்காக தாங்க காத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்தான். ஏ போனோடனே வாங்கி வச்சுக்கோ அப்படின்னா நாங்கள் போனோங்க கோயிலில் வந்து ஏகப்பட்ட தடவுகளெல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கான், யாருக்காக பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாக்க ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வராங்கன்னு பண்ணியிருக்கான். கடைசியில் அவர் காண்டு பேராக எடுத்தான் அவள் வரல, ஏய் நம்ம தட்டா அம்பாள் கொடுத்துருக்கா நம்ம தட்டா பாரு எப்படி தரிசனம் பாரு அப்படின்னா அபிஷேகம் அது எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு நம்மளால ஒன்றும் சொல்லவே முடியாது. இந்த பிரபஞ்சம் இதில் மயங்காது உலகமே இப்படித்தான், நீ பாக்குற பிரபஞ்சமே இப்படி இந்திரஜாலம் தான்.